லாட்ஜில அண்ணாமலையோட ஆளு வந்து தகராறு பண்ணிட்டு போனாருங்க. எப்படி நீங்க தொழில் நடத்துவீங்கன்னு பாக்குறேன்னு மிரட்டிட்டு வேற போனாரு. எப்பவுமே ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தா ஒரு கெட்ட விஷயமும் கூடவே வருது பாத்தீங்களா. எங்க எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு பயமாதான் இருக்கு. இத பாருமா, இன்னைக்கு கையில வருமானம் வந்துருச்சு, அது சந்தோஷமான விஷயம். அத நினைச்சுக்கிட்டே தூங்கு, நல்லா நிம்மதியா தூக்கம் வரும். கெட்டதை நினைச்சுக்கிட்டே தூங்கினா தூக்கம் கூட வராது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது. நிம்மதியா இரு. கணக்கு எங்கயோ விட்டுட்டேன். சரி இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ என்னங்க, இன்னைக்குதானே திலீப் எனக்கு ஃபிளைட். இத பாருங்க, கவிதாவுக்காக நான் கட்டி வச்ச பார்சல் இங்கேயே இருக்கு. ஃபிளைட் நைட்டு தானே சொன்னா, ஒருவேளை அப்படியே கிளம்பி போயிருப்பானோ? ஒண்ணுமே புரியலங்க. நம்ம கிட்ட சொல்லாம போவானாங்க. மா, இதோ இதோ வந்துட்டாங்களே. சொல்லாம எப்படிமா போவேன்? கிளம்பி வரது கூட சொல்லாம கொள்ளாம போயிடுவேன் முடிவே பண்ணிட்டீங்களா? சரி சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அதுக்காக சொல்லலப்பா, ஒருவேளை ஃபிளைட்டுக்கு நேரமாகி அவசரமா நீ அப்படியே கிளம்பி போயிருப்பியோன்னு சொன்ன. நல்ல வேலை, நீங்க மூணு பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க. ஒன்ன ஃபிளைட் ஏத்தி விடுறதுக்கு நடராஜ் வரல? அப்பா இல்ல, வந்துட்டு உள்ள எல்லாம் வரமாட்டேன்னு வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? அப்பா, அவனை பத்திதான் உங்களுக்கே தெரியுமேப்பா. அவன் முன்னாடியாச்சும் எங்களுக்காக உங்க மேல கோவப்படுறேன்னு சொல்லுவான். இப்பெல்லாம் எங்க கிட்ட கூட சரியா பேசுறது இல்ல. அவன் என்ன நினைச்சதெல்லாம் பண்றான்னு எங்களுக்கே எதுவும் தெரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியலனா, நீங்க அண்ணன் தம்பிகள்லாம் ஒரு நாள் உட்காந்து என்னன்னு பேச வேண்டியதுனே. இப்படியே என்னன்னு தெரியாம இருக்க கூடாது. இனிமே நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கணும். சரிமா, நாங்க உங்ககிட்ட பேசுறோம். ஆனா இப்ப இவனுக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுமா? நாங்களே அவசர அவசரமா உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க கிளம்புறோமா? அதெல்லாம் நீ போகாம ஃபிளைட் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத பாருங்க, மூணு பேரும் இருந்து அம்மா கையால சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. அம்மா வேண்டாமா, வரும்போதே நாங்க மூணு பேரும் சாப்பிட்டு தான் வந்தோம். ஃபிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுமா? அது மட்டும் இல்லாம இவனுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கணும். ஆமாமா, சீக்கிரம் போகணும். உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கனே. சரி சரி விடு, அவங்க தான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, சாமிய வேண்டிக்க அவன் நல்லபடியா போயிட்டு வரட்டும். அம்மா, டேய், பசங்க வீட்டுக்கும் வந்துட்டு அம்மா கையால சாப்பிடாம போனா எந்த அம்மாக்கடா சந்தோஷமா இருக்கும்? பாரு, நீங்க சாப்பிடாம போறீங்கன்னு சொன்னதும் அம்மாவோட முகத்தை பத்தியா வாடி போயிடுச்சு. இதுக்காவது ஒரு வாய் சாப்பிட்டு போங்கடா. டைம் பாருங்கடா, பாருங்க. சரி, ஒரு வாய், ஒரே ஒரு வாய் தான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ண கூடாது. சரி, போது போது போது. சரி, நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. சீக்கிரமாவே கவிதாவை கூட்டிக்கிட்டு இங்க திரும்ப வந்துரு. வேலை அது இதுன்னு திரும்ப திரும்ப காரணம் சொல்லக்கூடாது. என் பேர குழந்தை இங்க தான் பிறக்கணும், புரிஞ்சுதா? சரிம்மா, மேக்ஸிமம் இங்கேயே வந்து டெலிவரி ஆகுற மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். சரியா, போதுமா? சரிடா, டைம் ஆயிட்டு இருக்கு, போ போ சாப்பாடு. சரி சரி சரி, உட்காருங்க. வாங்கடா உட்காருங்க. மறந்துடுறேன்.
தப்பு பண்ணிட்டேயா? பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் போயிருக்கணும், நான் போயிருக்கணும். அன்னைக்கு சுப்பு எப்படி கொண்டோ அதே மாதிரி நான் போயிருக்கணும். போய் அனுப்புறேன், போய் செய்ய சொன்ன பாரு. என்ன மாப்பிள, நீ சொல்றத செய்யலனாலும் திட்டுற, நீ சொல்றத சரியா செஞ்சு முடிச்சாலும் திட்டுற, எனக்கு என்னதான் பண்ண சொல்ற? என்ன பண்ணாலும் உங்ககிட்ட எனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்குது. பா மாப்பிள, நீ ராசி இல்லாதவையா? இன்னும் நீ என்ன பண்ணாலும் அவனை அழிக்க முடியாது பாப்புல. அவனை அழிக்க முடியுமா முடியாதுங்கறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன்னை மேல அம்சிச்சு அப்புறமா அவனை பத்தி நான் யோசிக்கிறேன். மத்தவங்க எல்லாரும் இவட நீ தான் என்ன அதிகமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ செஞ்சாலும் செய்வ, நான் இனிமே எதுவும் பேச மாட்டேன். போதுமா? எதுக்கு எடுத்தாலும் உனக்குதான் ஒரு அடிபட்டா சிக்கிட்டல்ல. நீ செய்யற தப்புக்கு கூட என்னையே தான் திட்டுற. ஏதோ உன் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்துட்டு இருக்கா. இல்லனா என்ன செய்வ? என்ன செய்வ? நானே அவன் கண்ணு முடிச்சுட்டான், போலீஸ் கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுவானு அந்த பயத்தில் இருக்கேன். நீ சேர்ந்து நான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதான் உனக்கு பேச்சு வராதுல மாப்பிள, ஏன் பயப்படுற? கை கால் கூட விளங்காதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ பயப்படுறதுல நியாயமே இல்ல மாப்பிள. சொல்ல முடியாதியா? ஒருவேளை அவன் ஏதாவது சிக்னல் காட்டி தொலைச்சிட்டான்னு வை, அப்புறம் என்னையா பண்றது? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டானா கண்டிப்பா மாட்டுவேன், நான் கண்டிப்பா மாட்டுவேன். அதுக்கு முன்னாடி அவனை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமியா? டேய் கண்ணா, என்னடா ரூம்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்படி என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருந்தோம். இல்ல மாப்ள, இல்லையே, நீங்க கோவப்பட்டு கத்திக்கிறத பார்த்தா பிசினஸ் விஷயமா பேசுற மாதிரி இல்லையே. டேய் கண்ணா, என்ன நடக்குது? உண்மையை சொல்லுடா, நான் சத்தம் கேட்டு தாண்டா வரேன். பிசினஸ் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதனால தான் நல்லா பிடிச்சி கத்திக்கிட்டு. அது ஏன் அப்படிதான் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. சும்மா ஐடியா கொடுக்குறேன் ஐடியா கொடுக்குறேன்னு உயிரை வாங்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் பிடிச்சி காட்டு காட்டுன்னு காட்டுன. இது பாரு, இனிமே வாயை திறந்து வை, வாய் மேலே குத்துவேன். டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்களாடா, இதை விட்டு தள்ளுங்கடா. டேய், இதை விட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று காத்துக்கிட்டு இருக்குடா. இதை விட பெரிய பிரச்சனையா? ஒன்றும் புரியலையம்மா, என்ன பிரச்சனை சொல்லுங்க. டேய், அங்க ஒருத்தி புதுசா வாஷிங் ஃபேக்டரி திறந்து ஆஹா ஓஹன் வளர ஆரம்பிச்சிருக்காடா. அது உன் காதுக்கு வந்துச்சா இல்லையாடா? அப்படி உமா வளர்ந்துட்டான்னு வச்சுக்கோ, சபதத்துல ஜெயிச்சு உங்க அம்மா முகத்துல கறிய பூசிடுவாடா. ஏமா, நாங்க என்ன டென்ஷன்ல இருக்கோம்? இருக்கிற பிசினஸ் பிரச்சனைல இதெல்லாம் தேவையாம்மா? இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லி நீதாம வந்து பேசிக்கிட்டு இருக்க, பெரிய இந்த சபதம். அப்படியே அவங்க சபதத்துல ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம வீட்டுல அடுப்பு ஏரியாது, நம்ம சோர்த்துங்க அம்மையா போயிடுவோம். சும்மா புரியாம டென்ஷன் பண்ணிட்டு. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, அவ என்ன சபதம் போட்டான்னு தெரியுமா? நினைக்கிறேன். அவங்க வளர்ந்தா நம்ம என்ன நிலைமைக்கு அவனும் யோசிச்சு பாருடா. இந்த வீடே நமக்கு சொந்தம் இல்லடா, அவங்க திரும்பவும் இங்க கூடி வந்துருவாங்க, நம்ம மறுபடியும் அந்த பழைய வீட்டுக்கே போக வேண்டியதுடா. டேய், அத நினைச்சா எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. ஆமா மாப்பிள, அத்தை சொல்றது உண்மைதான். யோசிச்சு பாரு, கொஞ்ச நாள் தெரிஞ்சோ தெரியாமலையோ வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், இப்ப போய் பழைய வாழ்க்கைய வாழ முடியுமா மாப்பிள? சொல்லு. என்ன இவன் அதே மாதிரியே இருக்கான்? இவனுக்கு உமா குடும்பத்து மேல இருந்த கோபம் எல்லாம் எங்க போச்சு? இவன் திருந்திட்டானா? மாப்பிள்ள ராமுக்கு சுயநினைவு வந்த கடுப்புல இருக்கான் போல இருக்கு, அதான் இத பத்தி கண்டுக்காம இருக்கான். நாம சமாளிப்போம். அது ஒண்ணு இல்லாத, மாப்பிள்ளைக்கு கல்யாண இயக்கம் நாளுக்கு நாள் குடிக்கிட்டே வருது போல இருக்கு. அதான் அடிக்கடி இப்படி எதை யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம பேசுறதெல்லாம் காதலே வாங்காம இருக்காரு. என்ன மாப்பிள? அட போய, நீதான் இப்படி சொல்ற. இவன் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினாலே எரிஞ்சு விழறானே. என்னத்த, இத கூட புரிஞ்சுக்க தெரியாத அம்மாவா இருக்கீங்களே. எந்த புள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லு.
அவங்க வேணா வேணாங்கன்னு சொன்னா வேணும் வேணும்னு அர்த்தம் அத்த. சீக்கிரம் பொண்ண பார்த்து தொலைங்கன்னு மாப்பிள்ள சொல்லாம சொல்றாரு. என்ன மாப்பிள்ள? ஓஹோ, அப்படியா? சரி 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 சரி, அப்ப நானே இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன். மாப்பிள, நான் கரெக்டா சொன்னா மாப்பிள? முடியாது. சரி, சத்தம் போடாம சாப்பிட்டுல. உனக்கு நாளைக்கு காய்ச்சல் தான் வரப்போகுது. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, நடராஜ் மாமா பார்த்தா உன்னை திட்ட மாட்டாரா? அதெல்லாம் இருக்கு. இல்ல, மாமாக்கு தெரிஞ்சதா சாப்பிடுறியா? அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சமாளிச்சுக்கலாம். பூமிகா, பூமிகா எங்கதான் இருக்கியா? சொல்லாத சொல்லாத. என்ன கதவு சாத்தாம ரெண்டு பேரும் சத்தம் போடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, ஐஸ்கிரீமா? என்ன பூமிகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல. எதுக்கு இப்ப நீ பயப்படுற? ஐஸ்கிரீம் சாப்பிடறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன, ஆர்வத்துல அதிகமா சாப்பிடக்கூடாது, அப்புறம் காய்ச்சல் சலின்னு ஏதாவது வந்துடும். அதுக்கு என்ன சரவணா பண்றது? ஐஸ்கிரீம் கப் எடுத்தாலே கீழ வைக்க தோணாது. பாரு, இந்த வயசுல கூட நாங்க எப்படி திருட்டுத்தனமா சாப்பிடுறோன்னு. சரி, அது இருக்கட்டும். திலீப்ன ஃபிளைட் ஏத்தி விட்டாச்சா? அவன் நேரம் மேல பறந்துட்டு இருப்பான். அனி, கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க, கோல்டு கில்டு பிடிச்சுக்க போகுது. எப்பவாச்சும் ஒரு நாள் தான் இப்படி சாப்பிடறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது சரவணா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டுக்கணும். சரவணா, நிர்மலுக்கு ஒரு கால் பண்ண, குட் நைட் சொல்லலாம். நிர்மல்னா உனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பிடிக்கும் போல இருக்க. குட் நைட் சொல்றதுக்குலாம் கால் பண்ண சொல்ற? ரிங் போகுது, அட்டன் பண்ண மாட்டேங்கிறானே. ஃபோன் எடுக்காம என்ன பண்றான்? இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து அவங்கிட்ட ரொம்ப நேரம் பேசி கதை அடிச்சுக்கிட்டே இருந்த. எனக்கு தெரிஞ்ச நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது நிர்மல் கூட பேசும்போது மட்டும்தான் நினைக்கிறேன். ஆமா சரவணா, சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான். என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது, ஆனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேச ஆரம்பிச்சா பூமிக்கா மட்டும் இல்ல, எங்க குடும்பமே உட்கார்ந்து மணி கணக்குல சிரிச்சுக்கிட்டே இருப்போம். இடையில கொஞ்ச நாள் அவங்க கூட பேசாம இருந்தேன், இப்ப திரும்பவும் அவங்க கூட பேசவும் அந்த சின்ன வயசுக்கே போயிட்ட மாதிரி தோணுது சரவணா. இப்போதைக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிறதே அவங்க கூட பேசுறதுதான். டாபிக்கே இருக்காது, என்ன பேசுறோன்னு கூட தெரியாது. ஆனா நேரம் போறதே தெரியாத அளவுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்பான். இன்னைக்கு கூட ஆபீஸ்ல பேசினத நினைச்சு நினைச்சு தனியா சிரிச்சுக்கிட்டேதான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனா பாத்துக்கோ. ஏன் இங்க பாரு. எப்படி பூமிக்காது, நீ குட் நைட் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ண சொன்னேன். எப்படி அது தெரிஞ்ச மாதிரி குட் நைட் பூமிக்கான்னு கரெக்டா மெசேஜ் அனுப்பியிருக்கான்? அதுவும் என் ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணியோ, நீ தான் ஃபோன் பண்ண சொல்லியிருப்பேன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? இதுக்கு பேர் தான் ஒரே அலைவரிசையில இருக்கிறது. நான் எதுக்காக ஃபோன் பண்ண சொன்னேன்னு கரெக்டா புடிச்சிட்டான் பாத்தியா? நிஜமாவே நிர்மலா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்ன கேள்வி சரவணா இது? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சது சரவணன் தான். அதுக்கப்புறம் வேணா நிர்மலா சொல்லலாம். உங்க
அக்கா அம்மா அப்பா எல்லாரையும் மறந்துட்ட போல இருக்கடி. ரொம்ப நல்லபடி. சரி நான் போய் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட் அனி. இருக்கா நானும் வரேன். சரவணா வா போய் தூங்கலாம். நீ போ நான் வரேன். இவளுக்கு நிர்மலா ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேலும் பூமிக்கு அவ தனிமையில கஷ்டப்படுத்தக்கூடாது. நிர்மல் கூட சேர்த்து வைக்கிறதா நல்லது. பூமிகா கிட்ட ஒரு நாள் இதை பத்தி உட்காந்து பேசணும். என்ன நட்ராஜ், நீ தூங்கி இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஏ என்னாச்சு, தூக்கம் வரலையா? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வந்திக்கா. என்ன? எனக்கு ஆபீஸ் போய் பிடிக்கலன்னு சொன்னதுக்கு என்ன சமாதானப்படுத்தி பூமிகா கூட்டு போனால, அவ அதுக்காக மட்டும் அவங்க வரல. அந்த நிர்மல் கூட சிரிச்சு பேசத்தான் வந்திருக்கா. அதனால என்ன நட்ராஜ், இப்ப எதுக்காக அதை சொல்ல வர? இதுக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்? பூமிகா முதலாளியோட பொண்ணு, எம்டியோட மனைவி. அந்த தகுதியை நாம தான் காப்பாத்திக்கணும். வந்திக்கா, அங்க வந்து கம்பெனி எம்ப்ளாயோட சிரிச்சு பேசியிருந்தா மத்த ஸ்டாஃப்லாம் என்ன நினைப்பாங்க? அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்பவே பேசிக்கிறாங்க. அவனோட பூமிகா இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் கூட பேசுறத உன் தங்கச்சியை நிறுத்திக்க சொல்லு. நீ பேசுறத பார்த்தா தப்பான எண்ணத்துல சொல்ற மாதிரி இருக்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். எங்க எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். ஏ சரவணன் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி புரிஞ்சு வச்சிருக்கான். நீ ஏன் இதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற நட்ராஜ்? உன் எண்ணத்தை மாத்திக்கோ நட்ராஜ். இப்ப நீ அவங்களை புதுசா பார்க்கும் போது அப்படி தோணுது போல இருக்கு. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. வந்திக்கா, நாலு பேருக்கு முன்னாடி ஏன் அப்படி நடந்துக்கணும் தான் கேக்குறேன். அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதெல்லாம் சரிதான் வந்துக்கா. ஆனா என்ன இருந்தாலும் எனக்கு இது சரியா படல. மாத்திக்கிறது நல்லது. நீ பேசாம தூங்கு நட்ராஜ். உனக்கு நிர்மல பிடிக்கல, அதனால இதுவும் பிடிக்கல. இதுதானே உன்னோட பிரச்சனை, போதுமா? என்னடா இவன், சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனா தொகுதியில ஜெயிச்சு போன எம்எல்ஏ மாதிரி போனவன் திரும்பி வரவே மாட்டேங்கிறானே. டேய், என்னடா சிரிக்கிறீங்க? போனவன் என்னானு பாருங்கடா, செத்துக்கத்து போயிருந்தானா சங்கு ஊதிரலாம். அண்ணே, ஹைவேஸ்ல கடையெல்லாம் மூடி இருப்பாங்கண்ணே, சரக்கு வாங்குறதுக்கு நாய்ப்படாத படா இருக்கு. யாருக்கிட்ட கதை விடுறீங்கடா? ரேஷன் கடையில பொருள் வாங்குறது தானா கஷ்டம், பிளாக்ல சரக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சந்துக்கு சந்து கிடைக்குதுடா. டேய், வந்துட்டான் பொழருக்கு போய் பாரு, போய் கதவு தர. தலைவர் இருக்காரா? வாங்க. வணக்கம் தலைவரே. இந்தாங்க. என்ன பத்மநாபா? யோ, இதுதாயா உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது? தேவை அறிஞ்சு கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுக்குறா பாத்தியா? தலைவரே, உங்களுக்கு சேவை செய்யறது என்னோட கடமை தலைவரே. அப்படின்ற சூப்பர். வெறும் ஊசி போட்டு நர்ஸ் தற்கொலை. மருத்துவமனையில் மருந்து இல்லாத வெறும் ஊசியை போட்டு கொண்டதால் அதில் உள்ள ஏர் பப்பிள்ஸ் ரத்தத்தில் அடைப்பை ஏற்படுத்தி ஹார்ட் அட்டாக் வந்தது. அடுத்த நிமிடமே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சாவுறதுக்கு டிசைன் டிசைனா வழி கண்டுபிடிக்கிறானுவ, வாழ்றத பத்தி யோசிக்க மாட்டேன்றானுவ. அது சரியா? கார் இல்லாம இத வாங்கிட்டு வர மாட்டிய, என்ன விஷயம்? நம்ம வாஷிங் பிசினஸ்ல உமான்னு ஒருத்தி வந்து நம்ம ஆர்டரை எல்லாம் தட்டி பறிக்கிறான்னு சொன்னேன்ல தலைவரே. இன்னைக்கு அவளை நான் லாட்ஜ்ல பார்த்தேன் தலைவரே, நான் கண்டிச்சேன். அவ என்னைய எதிர்த்து பேசுறா, அந்த லாட்ஜ் ஓனரும் அவளுக்கு சப்போர்ட் பண்றான். தலைவரே, அவளை இப்படியே சும்மா விடக்கூடாது. அப்படி விட்டோன்னு வைங்க, நாளைக்கு நமக்கு மரியாதை இருக்காது. அப்புறம் நம்ம தொழிலே கைவிட்டு போயிருந்த தலைவரே. ஆமையா, சில முக்கியமான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இதை மறந்துட்டேன். உடனே இந்த கணக்கை முடிச்சிடுவான். நீ கிளம்பு. சரி தலைவர். வாங்க மாப்பிள்ள, வந்த வேலையை விட்டுட்டு வரமளவு கேட்க வரணும் பூசிட்டு இருக்காத, டக்குன்னு சொல்லிடு.
வாக்கண்ணா வா உட்காரு, ஆளுக்கு ரெண்டு ரவுண்டு போடுவோம், வா டேய் போய் கிளாஸ் எடுத்து வாடா. அதெல்லாம் வேணாண்ண, அந்த ராம் எப்போ வாயை திறப்பான்னு திக்கு திக்குன்னு இருக்கேன். அவன் ஏதாவது வாயை திறந்து சொல்லிடுவானு எனக்கு திக்கு திக்குன்றதுல நான் செத்துருவோம் போல இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணுங்கண்ணே. அவ்வளோதானே கண்ணா, விடு, நம்ம கைவசம் நிறைய ஐடியா இருக்கு. அதை சொல்றதுக்காக தான் நாங்களும். நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமியா கண்ணா? இந்த பேப்பர் கொஞ்சம் படி, அதை உள்ள பிரிச்சு பாருங்கண்ணா. அது மேலே பாரு. வெறும் ஊசி போட்டு நர்ஸ் தற்கொலை. என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.